பிரார்த்தனை செய்கிறானோ மறுமையிலே அவனுடைய மீசான், அவனுடைய தராசிலே அல்லாஹத்தாலா நன்மைகளை அதிகப்படுத்துவான், நன்மைகளை அல்லாஹத்தாலா அதிகப்படுத்துவான். யார் சுய விசாரணை செய்கிறாரோ அவர்கள் இந்த விஷயத்தை வந்து சூஃபியாக்கள் மகான்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இமாம் கஸாலி ரஹமத்துல்லா அலை தங்களுடைய இஹ்யா உலூமுத்தீன்கிற அந்த கிதாபில் இந்த சுய விசாரணை செய்கிற விஷயத்திலே மக்களுக்கு பல போதனைகள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் எப்படி எல்லாம் தன்னை சுய விசாரணை செய்யணும். இமாம் கஸாலி சொல்லுவாங்க, இரவுல படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால நம்ம திக்ர்களை ஓதுறோம், வதாய்ஃபுகளை ஓதுறோம். அதே போலதான் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கிற வரை நீங்கள் செய்த அமல்களையும் எழுதுங்கள், நீங்கள் செய்த பாவங்களையும் பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு நாளும் எதிலே முன்னேறி இருக்கிறீர்கள், உங்களுடைய அமல் முன்னேறி இருக்கிறதா அல்லது உங்களுடைய பாவத்திலே முன்னேற்றமா, இதுதான் முஹாசபாங்கிறது. இந்த முஹாசபாவை கடைபிடியுங்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். பாருங்க, இன்றைக்கு வயது ஆக ஆக நம்மிலே உலகத்தினுடைய ஆசைகள் கூடக்கூடியவர்கள் அதிகம், உலகத்தினுடைய ஆசைகள் நம்மை கூடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 40 வயது வரை அவனுடைய வாழ்க்கை பேணுதலாக இருந்துச்சுன்னு சொன்னான். 40 வயது வரை உள்ள காலகட்டம் பேணுதலா இருந்துச்சுன்னு சொன்னா 60 வயது வரைக்கும் அல்லாஹத்தாலா அவருக்கு 40 வயசுலிருந்து 60 வயது வரைக்கும் இனாபத், அவருடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய உள்ளமாக, அல்லாஹை திரும்பக்கூடிய உள்ளமாக அல்லாஹத்தாலா ஆக்கிடுவான். 40 வயசு வரைக்கும் சரியான வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா 40 வயசுக்கு பிறகு உலகத்தினுடைய தேட்டம் குறைஞ்சிரும், உலகத்தினுடைய ஆசைகள் குறைஞ்சிரும். அடுத்த 60 வயசு வரைக்கும் அவருடைய தேட்டம் முழுக்க அல்லாஹின் பக்கம் தான் இருக்கும். இது 40 வயசு வரைக்கும் சரியான வாழ்க்கை வாழ்றவங்க. அடுத்த 60 லிருந்து 70 வயது வரைக்கும் அல்லாஹத்தாலா அவருக்கு இஸ்திக்ஃபார் தௌபாவுடைய வாய்ப்பை அல்லாஹத்தாலா தருவான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிலையை தருகிறார். அதற்கு பிறகு மலக்குமார்கள் பிரியப்படுகிற நபராக அவர் ஆகிவிடுகிறார், மலக்குகளால் அவர் நேசிக்கப்படுறாருன்னு சொன்னார். இன்னைக்கு நம்மிலே உள்ள பெரியவர்களை பார்க்கிறோம், இறக்குற வரைக்கும் கூட துன்யா என்று இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். கடைசி காலம் வயசு 60 ஆயிடுச்சு 70 ஆயிடுச்சு, இன்னும் கூட வியாபாரத்தின் மீது மோகம், இன்னும் கூட செல்வத்தின் மீது மோகம், இன்னும் சிந்தனைகள் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி தானே தவிர தமது ஆகரத்தை குறித்து அறவே சிந்திக்காத எத்தனையோ பெரியவர்களையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மனிதனுடைய கல்பு சீராகவில்லையானால் தௌபாவுடைய வாசலும் அடைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உலகத்தினுடைய சில மோகம் இருக்கலாம், உலகத்தினுடைய சில ஆசைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிடுச்சு அல்லாஹத்தாலா அவருடைய கல்விலே முத்திரையிடுகிறான் என்றும் பார்க்கிறோம். ஆக இப்படி ரமலானுடைய அந்த அமல்களுடைய தொடர்ச்சி மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும்.